ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேட்டிலைட். சேட்டிலைட்லேயும் நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் சேட்டிலைட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான மாடல் தான் நான் இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு டிவி பார்க்குறோம்னா அது எப்படி நமக்கெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரியுமா? சேட்டிலைட் கம்யூனிகேஷன். இந்த சேட்டிலைட் வந்து நம்ம பூமியில் 2000 மேற்பட்டது இருக்குது. அந்த சேட்டிலைட் அதாவது செயற்கைக்கோள்கள். நம்ம ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம்னா அதை ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அந்த சிக்னலை வந்து சேட்டிலைட்டுக்கு அனுப்புவாங்க. அது பேர் தான் அப்லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்கோட் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சேட்டிலைட் வந்து நம்ம அனுப்பின லிங்க்கை வந்து நமக்கு வந்து ரிசீவ் பண்ணும். அது பேர் தான் டவுன் லிங்க். சேட்டிலைட் ரிசீவ் பண்ணுறது பூமியில் இருக்கிற ஒவ்வொரு எர்த் ஸ்டேஷனுக்கும் போகும். இதுதான் சேட்டிலைட்டோட வேலை. இந்த சேட்டிலைட்டில் இருந்து வர்றது தான் டிவிக்கு நம்ம டிவியெல்லாம் பார்க்குறோம்ல அது. அதுக்கப்புறம் சேட்டிலைட் ஃபோனுன்னு சொல்லுவாங்க அதுவும். சேட்டிலைட் ஃபோனுக்கு வந்து நம்ம வந்து சிக்னலே தேவைப்படாது. சிக்னல் டவர் எதுவுமே தேவைப்படாது. சேட்டிலைட்லேருந்து டைரெக்டாக வரங்காட்டி நம்ம வந்து சேட்டிலைட் ஃபோனுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம வந்து முதல்லலாம் சிக்னல் தானே பார்த்துட்ருக்கோம், டவர்லேருந்து தானே டிவியில் பார்த்துட்ருந்தோம், இப்போ எதுக்கு சேட்டிலைட் மூலமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி வரும். ஃபர்ஸ்ட்லாம் சிக்னல் மூலமாக டிவி அனுப்பி டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். இப்போ ஏன் சேட்டிலைட் மூலமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா சேட்டிலைட்லேருந்து அதிக கவரேஜ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அளவுக்கு சுற்றி இருக்கிற ஏரியாலாம் தெரியும். அதை விட ஹைட்டாக இருக்கிற மொட்டை மாடியில் நின்று பார்த்தோம்னா அதை விட இன்னும் நிறையா கவரேஜ் நமக்கு பார்க்க முடியும். அதனால் டவரை விட சேட்டிலைட் வந்து பூமியை விட்டு வெளியில் ரொம்ப ஹைட்டில் இருக்கிறங்காட்டி அதனால் அது நிறைய கவரேஜ் ஆகுது. அதனால் சேட்டிலைட் மூலமாக இப்போ டிவி நம்ம பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ.